சினிமாவும் தமிழ் சமூகமும் பிரிக்க முடியாத ஒன்றாகவே உள்ளது. திரையில் நட்சத்திரங்களை கொண்டாடுவது மட்டுமின்றி நடைமுறையிலும் அவர்களது அன்றாட வாழ்க்கையை பின்தொடர்வது வழக்கமாக உள்ளது. திரை நட்சத்திரங்கள் சாதாரணமாக நண்பர்களுடன் வெளியில் செல்வதோ குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுவதோ கூட பேசு பொருளாக மாறும் சூழலில் திருமணம் போன்ற நிகழ்வுகள் மிக பெரும் பேசு பொருளாவதை தவிர்க்க முடியாத நிலைதான் உள்ளது. அந்த வகையில் தற்போது மிக பெரும் பேசு பொருளாகியிருப்பது தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியின் திடீர் விவாகரத்து அறிவிப்பு. கமலஹாசன், ராதிகா, பிரபுதேவா, பிரகாஷ்ராஜ், சமந்தா ஆகியோரை தொடர்ந்து தற்போது தனுஷ் என திரைத்துறையில் விவாகரத்து செய்த நடிகர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவிற்கும் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவருமான தனுஷுக்கும் கடந்த 2004 திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் 18 வருட தங்களது திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக இருவரும் அறிவித்துள்ளனர். தம்பதியாகவும் நண்பர்களாகவும் பெற்றோராகவும் தொடர்ந்த இந்த பயணத்தை நிறுத்திக் கொள்வதாகவும் தங்களது முடிவுக்கு மதிப்பளிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான தனுஷின் விவாகரத்து அறிவிப்பு அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதை சமூக வலைதளங்களில் அவர்கள் வெளியிட்டு வரும் பதிவுகளின் மூலம் பார்க்க முடிகிறது. விவாகரத்து பெறுவது என்பது இருவரின் தனிப்பட்ட விஷயமாக பார்க்க வேண்டுமே தவிர அதில் யார் தவறு, இவர் இதை செய்தாரா, இந்த பிரபலத்தால் தான் இது நடந்ததா போன்ற விவாதங்கள் தேவையில்லை என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. அவர்களின் முடிவிற்கு மதிப்பளித்து தள்ளி நிற்க வேண்டுமே அன்றி வாழ்க்கை பாடங்கள், இணைந்து வாழ்தலின் தேவை என்ன போன்ற வகுப்புகள் தற்போது தேவையில்லை என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் தான் திரையில் ஆராதித்த நடிகனின் வாழ்க்கை குறித்த கேள்வி ரசிகர்களையும் பாதிக்கிறது என்பதே யதார்த்தமான உண்மையாக உள்ளது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.